ஹாய் வியூவர்ஸ், கஸ்டமர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வம் அண்ட் இடிகள். ஏகப்பட்ட பேர் கடைக்கு வரீங்க. ஸோ நாங்களும் நிறைய தடவை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸோடைய மைண்டில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. அதாவது நான் இடிகளாக இருக்கட்டும், கல்வமாக இருக்கட்டும், இல்லை அம்மிக்கல்லாக இருக்கட்டும், இது நான் வந்து கருங்கல் வாங்குவா, அதாவது கருங்கல் இந்த மாதிரி கருங்கல் வாங்குவா, இல்லை இது மாதிரி கிரனைட் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு கல்வம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த கல்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் கல்வம் ப்ளஸ் ஒரு கல்வம் ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ண கல்வம், இது ரெண்டுமே உங்களுக்கு பக்கத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் ஐடியா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் கல்வம், இது வந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ண கல்வம். இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வத்தில் பொறுத்தளவுக்கு, இடிகளை பொறுத்தளவுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கருங்கல் மேட்டர் எல்லாமே இந்த நீங்கள் ஸ்பைசஸை போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அந்த ஸ்பைசஸோட கலர் வந்து அதை எடுத்துக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெஷ் லுக் இப்படி இருக்கும், கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதாவது இந்த கிரைண்டிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரைண்டிங் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற சைட்லேயுமே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி லுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா, அதாவது நான் கன்ஃபியூஷனில் ஒரு சில பேர் இருக்கீங்க, அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகே, இந்த மாதிரி எனக்கு லுக்கு சேஞ்ச் ஆனாலோ இல்லை கலர் சேஞ்ச் ஆனாலோ எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே இது ஒரு கிரனைட் கல்வோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரனைட் கல்வோன்னா இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். வேறஸ் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலிஷ்ட் கிரனைட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்பயும் போலே தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பாலிஷ் கிரனைட் ஃபினிஷ் பார்க்குறீங்கள, இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆனால் கூட இதே மாதிரி தான் இருக்கும். இதோடைய ஃபுல் ஃபினிஷ் இந்த மாதிரி வரும். அஃப்கோர்ஸ் இந்த கலர், இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கலர் மாறும். அதே மாதிரி இந்த கொலவியில் இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கலர் மாறும். பட் ஓவராலாக லுக், அந்த ஏஸ்தட்டிக் லுக் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ண அதே மாதிரி இருக்கும். இது சேம் அப்ளைஸ் ஃபார் எல்லாத்துக்குமே. இப்போ நான் வந்து ஒரு இடிகள் வச்சுருக்கேன். இந்த இடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நார்மல் இடிகள், 6 மாதம் யூஸ் பண்ண இடிகள். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் இடிகள். அதே மாதிரி ஒரு இடிகள் வந்து உங்களுக்கு கிரனைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி மாறிடும், ஃபுல் லுக் இந்த மாதிரி மாறிடும். அண்ட் இதில் வந்து அது மாதிரி மாறாது, இந்த எக்ஸ்டீரியர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட நம்மக்கிட்ட கருவத்தை பொறுத்த அளவுக்கு கிரனைட்லேயும் சரி கருங்கல்லையும் சரி என்ன என்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் அதோடைய வெயிட்ஸ் எவ்வளோ, அதை கூட இப்போ காமிச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரனைட் கல்வம், அதில் நம்மக்கிட்ட 2 சைஸ் இருக்குது. அது சைஸ் என்ன என்னன்றது பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்மாலுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு அண்ட் அதோடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச், 5x8. இதோடைய வெயிட், அதாவது இதில் வெயிட்டுமே நான் 2 வெயிட்டுமே சொல்ல போகிறேன். இது வந்து வெறும் பேஸோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.6 கிலோஸ், கொலவி இல்லாமல். கொலவியோடு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கிலோஸ் அப்ராக்சிமேட்டாக. இந்த ப்ராடக்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, சைடில் ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு அதை எப்படி பை பண்ணணும் ப்ளஸ் அது ப்ரைஸ் எவ்வளோன்றதையும் அதிலே காமிச்சிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரனைட் கல்வத்திலேயே பெரிய சைஸு, பெருசு பார்த்தீங்கன்னா அதோடைய அகலம் வந்து 6 இன்ச்சு, 6x10, 6x10, 6x10. இதோடைய வெயிட், அதாவது வெறும் பேஸோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.6 கிலோஸ் வெறும் பேஸோடைய வெயிட். கொலவையோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 கிலோஸ். இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ராடக்ட்டு, ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ கிரனைட் கல்வம் பார்த்துட்டீங்க, கிரனைட் கல்வத்தில் நம்மகிட்ட 2 சைஸ் இருக்குது. கருங்கல் கல்வத்தில் நம்மக்கிட்ட மொத்தம் 3 சைஸ் இருக்குது. வாங்க அதையுமே 1 பை 1 பார்த்துக்கலாம். கருங்கல் கல்வத்தில் ஸ்மாலஸ்ட் சைஸோடைய மெஷர்மெண்ட் வந்து 5 இன்ச்சு, 5x8. இதில் ஒரு சின்ன ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம ஸ்டோரில் வந்து வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரி, கல்வத்தில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ஷேப்பில் மட்டும்தான் நாங்கள் டீல் பண்ணுறோம், வேறு எந்த ஷேப்லேயுமே நாங்கள் டீல் பண்ணுறது கிடையாது. ஸோ இதோடைய ஸ்மாலஸ்ட் சைஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்துங்க. இப்போ இதோடைய வெயிட் பார்த்துக்கலாம். இதோடைய வெறும் பேஸோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 2.7 கிலோஸ்
அண்ட் இதை வந்து கொலவையோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3.4 kilos. அதே மாதிரி செகண்ட் சைஸ், அதாவது கல்வத்தில் செகண்ட் சைஸ், இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 6 inches வருது, 6 inches. அண்ட் இதோடைய நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 inches வருது, 6 to 10. இதுவுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது, சைட்டில் உங்களுக்கு அதுவுமே எப்படி வாங்கணும் ப்ளஸ் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ப்ளீஸ் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, கைண்ட் ரிக்வெஸ்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ப்ளீஸ் பிங்க் பண்ணாதீங்க, எங்களால் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இதோடைய மெஷர்மெண்ட், அதாவது கருங்கல் கல்வத்தில் மீடியம் சைஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்துட்டீங்க. இதோடைய வெயிட் நம்ம பார்த்துக்கலாம், பேஸோட வெயிட், வெறும் பேஸோட வெயிட் 5 kilos. இது கொலவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6.3 kilos, 6.300. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய சைஸ், கருங்கல் கல்வத்தில் இருக்கிறதே பெரிய சைஸ், கொஞ்சம் ரேரான சைஸ் தான், ரொம்ப கம்மி பேர் தான் இதை வந்து விரும்புகிறாங்க. பட் நம்மக்கிட்ட நிறைய பேர் இதை கேட்குறீங்க, அதனால இந்த சைஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இது ரெகுலராக சேல் ஆகுது, நல்லாவும் சேல் ஆகுது. இதோடைய சைஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலமே வந்து உங்களுக்கு 9 inches வந்துடுது, 9 inches அகலம். நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 inches, 9 to 14. இப்போ இதோடைய வெயிட் பார்க்கலாம், இதோடைய பேஸோடைய வெயிட் மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 kilos ஒன்லி பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலவியை ஆட் பண்ணால் 11.5 kilos வருது. இது நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நம்ம வெப்சைட்டில். அண்ட் இதுவுமே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ராடக்ட், ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம், பை.